யார் இந்த ராஜேஷ் லக்கானி? தமிழகத்தில் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக ஆட்சி அமைந்தவுடன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் தமிழ்நாடு மின்சார வாரிய தலைவராக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ராஜேஷ் லக்கானியை நியமித்து தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. தமிழ்நாடு ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி துறையின் முதன்மை செயலாளராக பணியாற்றி வந்த ராஜேஷ் லக்கானி ஐஏஎஸ் தமிழ்நாடு மின்சார வாரியம் மற்றும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்படுகிறார். இந்த பொறுப்பில் ஏற்கனவே பணியாற்றி வந்த பங்கஜ்குமார் பன்சாலுக்கு பதிலாக ராஜேஷ் லக்கானி நியமிக்கப்பட்டுள்ளார் என அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூத்த ஐஏஎஸ் அதிகாரியான ராஜேஷ் லக்கானி தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையர், சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் உறுப்பினர், செயலர், வீட்டு வசதி, வேளாண்மை துறை, எரிசக்தி துறை போன்ற பல்வேறு முக்கிய துறைகளின் செயலாளராக சிறப்பாக பணியாற்றியவர். சென்னை மாநகராட்சி கமிஷனர் மற்றும் கன்னியாகுமரி தேனி மாவட்ட கலெக்டராகவும் பணியாற்றியிருக்கிறார். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியாக பணியாற்றிய ஐஏஎஸ் அதிகாரி ராஜேஷ் லக்கானி பின்னர் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை செயலராக நியமிக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி துறைக்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மாற்றப்பட்டார். தற்போது தமிழ்நாடு மின்சார வாரிய தலைவராக ராஜேஷ் லக்கானி நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தமிழகத்தின் மின் தேவையை பூர்த்தி செய்ய தனியாரிடம் அதிக விலைக்கு கொள்முதல் செய்ய வேண்டியிருக்கிறது. கடந்த மாத மின் தேவை மட்டும் 16,845 மெகாவாட் ஆகும். இத்தகைய சூழலில் மின் உற்பத்தியை அதிகரித்து தனியாரிடம் கொள்முதல் செய்யும் மின்சார அளவை குறைத்து காட்ட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு லக்கானிக்கு வந்துள்ளது. மின் பகிர்மான இழப்புகள், 100,000 கோடிக்கு மேல் உள்ள கடன், தனியார் மின் நிறுவனங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை போன்றவை ராஜேஷ் லக்கானி எவ்வாறு சந்திக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.